சென்னை மண்ணடியில் இருதரப்பு பிரச்சனையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்ட பகீர் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. பதற்றமான சூழல் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அங்கு நடந்தது என்ன? உரையாட முயன்ற கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே நடக்கும் தள்ளுமுள்ளு தடியடி காட்சிகள்தான் இவை. தரப்பு பிரச்சனை அடிதடி கல்வீச்சு பிரச்சனையாக மாற காரணம் என்ன? உள்ள அங்கப்பன் நாயக்கன் தெருவில் அமைந்துள்ளது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகம். இந்த அமைப்பை யார் நிர்வகிப்பது என்பது தொடர்பான பிரச்சினை மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே நீடித்து வருகின்றது. இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் புதிய நிர்வாகிகளை நியமிக்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியதாக தெரிகின்றது. இந்நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக சமீபத்தில் ஹைதர் அலி என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து புதிய நிர்வாகிகளின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை கட்சி அலுவலகம் முன்பு தமுமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தமுமுக அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த பேனரை அகற்ற முயன்றுள்ளனர். இதனால் தமுமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ள ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இருதரப்பு தொண்டர்களும் அந்த பகுதியில் குவிந்ததால் அந்த பகுதியே பதற்றமாகி உள்ளது. இதையடுத்து மண்ணடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் திடீரென ஒரு தரப்பினர் போலீசாரின் தடையை மீறி தமுமுக தலைமை அலுவலகத்தின் வாசலில் இருந்த பெயர் பலகையை தொளித்து கட்சியின் அலுவலகத்தை அடித்து உடைத்து சூறையாடினர். இதனால் தமுமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த இருதரப்பு தொண்டர்களுக்கிடையே அடிதடி பிரச்சனை ஏற்பட்டு கல் கட்டைகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இருதரப்பிற்கும் இடையே புகுந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக வைத்தனர். இரண்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் கலவரத்தை தடுக்க முயன்ற காவலர் அருண்குமார் என்பவருக்கு காயம் ஏற்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக இருதரப்பு